தேசிய ஊரக வேலை உறுதி திட்டப் பணிகளில் ஆளும் கட்சியான திமுகவினர் தலையீட்டை தடுத்து நிறுத்த கோரி எபனேசர் சபரி அம்மாள் ஆகியோர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணி செய்யும் பொறுப்பாளர் பல மாதங்களாக பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் தற்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் அங்கு பணி செய்யும் பணியாளர்களை திமுகவினர் சிலர் மாற்றி வருகின்றனர். எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏற்கனவே பணியாற்றிய இடங்களில் பணித்தள பொறுப்பாளர்களை மீண்டும் நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதில் நிர்வாகிகள் கங்கை முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மானூர் ஒன்றியத்தில் காணார்பட்டி பள்ளிக்கோட்ட பஞ்சாயத்தில் அலந்தாங்குளம் இது வந்து காணார்பட்டி இங்கே வந்து இந்த தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து வேலை பார்க்குறவங்களை வந்து திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர் எல்லோரும் மிரட்டுறாங்க, அதிகாரிகளையும் மிரட்டுறாங்க. நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்க, அங்கே ஓட்டு போட்டீங்க, இங்கே ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறதோட மட்டுமில்லை ரொம்ப அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆளுகளையும் போட்டுக்கிட்டு இப்போ தகுதி இல்லாத நபர்களை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. என்னமோ மேலே வந்து சாலை வந்து நாங்கள் அப்படிலாம் இல்லை, எங்கள் கட்சிக்காரன் தப்பு பண்ணாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். மகாடு இது வந்து ஒவ்வொரு அரசாங்கம் எப்போவுமே இல்லாத அரசாங்கம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிவெடுத்து நல்ல ஒரு முடிவெடுத்து சொல்லும்படி மாநில ஒன்றிய கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேல் ஏதாவது நடந்தால் மக்களை தொட்டு யூனியன் ஆஃபீஸில் மாநில யூனியன் ஆஃபீஸ் முன்பு சங்கரமன் ரோட்டில் மறியல் செய்வதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.